மேட்டூர் நீர்த்தேக்கு பகுதியில் தமிழக மீனவர்களின் வலைகளை அறுத்து மீனவர்களையும் தாக்கியதாக கர்நாடக மாநில வனத்துறையினர் மீது மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அறுபது சதுர மைல் பரப்பு கொண்ட மேட்டூர் நீர்த்தேக்கம் பகுதியில் தமிழக மீனவர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் உரிமம் பெற்று மீன் பிடித்து வருகின்றனர் இதேபோல தமிழக கர்நாடக எல்லையில் அடிப்பாலாறு பகுதியில் ஏராளமான மீனவர்கள் எண்பத்தை ஆண்டுகளுக்கும் மேலாக மீன் பிடித்து வருகின்றனர் தற்போது அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியாக இருப்பதால் மீன் பிடிக்க தடை உள்ளது எனவே நீர் தேங்கியிருக்கும் பகுதிகளில் மீனவர்கள் வலைவிறித்து தங்களின் அன்றாட உணவுக்கு மட்டும் மீன்களை பிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் அடிப்பாலாறு பகுதியில்

இதனிடையே பரிசலில் வந்த கர்நாடக வனத்துறையினர் அத்துமீறி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளையும் எடுத்து சென்றிருப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர் மேலும் வங்கக் கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவத்தினர் கைது செய்வது போல மேட்டூர் அணை மீனவர்களையும் கைது செய்ய கர்நாடக வனத்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகளில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகா ஃபாரஸ்ட்கார் வந்து எங்கள் வலையெல்லாம் வந்து பூந்து உள்ளே ஆளுங்களை விட்டு கறந்து பாதி வலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாதி வலையெல்லாம் அறுத்த நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க எங்கள் ஆஃபீஸ்கார் மூலமாக நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசி வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கேட்க போகும்போது மீனவர் மீன் வளத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க எங்கள் ஆஃபீஸு ஹேடி இன்ஸ்பெக்டர் அவங்க இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க ஆஃபீஸ்காரங்க வந்து போய் விசாரிக்கும் போது மீன் வண்டியுமே பிடிச்சி உள்ளே லாக் பண்ணுங்கடா கேஸ் போடுங்கடா பிடிச்சி உள்ளே தள்ளுங்கடான்னு சொல்லி ரொம்ப மிரட்டுனாங்க மிரட்டும் போது சரி அவங்க சமாளித்து சரி நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடிட்டாங்க தமிழ்நாடு முதல்வர் வந்து எங்கள் மீன் மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோங்க சாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்